தமிழகத்தில் கொரோனா கட்டுப்பாட்டு அறையில் பணிகளை மேற்கொள்ள 4 ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மாநிலத்தில் நாள்தோறும் கொரோனா தொற்றின் இரண்டாவது அலையின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் ஆக்சிஜன் மற்றும் மருந்துகளின் தேவை அதிகரித்துள்ளது. இந்த பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக அனாமிகா ரமேஷ், கௌரவ் குமார், ஐஸ்வர்யா, கட்டாரவி தேஜா ஆகிய 4 ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் சுழற்சி முறையில் பணிகளை மேற்கொள்வார்கள் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்காத வியாபாரிகள் மற்றும் கடை உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் கதிரவன் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக பவானி அந்தியூர் பிரிவு பகுதியில் உள்ள கடைகளில் அவர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத 10-க்கும் மேற்பட்ட கடைகளுக்கு சீல் வைத்து கடை உரிமையாளர்களுக்கு 15,000 ரூபாய் அபராதம் விதித்தார். கொரோனா தொற்றிலிருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஜான் லூயிஸ் கூறியுள்ளார். பல்லாவரம் நகராட்சிக்குட்பட்ட குரோம்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாமில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், செங்கல்பட்டு மாவட்டத்தில் 145 தடுப்பூசி மையங்கள் மூலம் தினசரி 15,000 பேருக்கு தடுப்பூசி போடும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றார். மேலும் கூடுதல் மையங்கள் அமைக்கும் பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அரசு மருத்துவமனை குறித்து பொதுமக்களிடம் அவநம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் வதந்திகள் பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் செயல்படும் கொரோனா சிறப்பு பிரிவில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கொரோனா நோயாளிகள் நிலவரம், ஆக்சிஜன் இருப்பு, படுக்கை வசதிகள் உள்ளிட்ட பிற வசதிகள் பற்றி அவர் மருத்துவமனை நிர்வாகத்திடம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசு தலைமை மருத்துவமனையில் ஆக்சிஜன் வசதி கொண்ட 317 படுக்கைகள் இருந்த நிலையில் கூடுதலாக 40 படுக்கைகள் தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும், அவசர தேவைக்காக தனியார் மருத்துவமனைகளிலும் ஆக்சிஜன் வசதி கொண்ட படுக்கைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். கொரோனா தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படை சார்பாக கொரோனா சிறப்பு உதவி மையம் திறக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கொரோனா பரவலை தடுக்க பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் குறித்த துண்டு பிரசுரங்கள் மற்றும் முகக்கவசம், கிருமி நாசினி ஆகியவை வழங்கப்படுகிறது. கொரோனா குறித்து பொதுமக்களின் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க சிறப்பு பயிற்சி பெற்ற காவலர்கள் அங்கு பணியமர்த்தப்பட்டனர். கொரோனா தொற்றால் உயிரிழந்த மதுரவாயல் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் குமாரின் திருவுருவ படத்திற்கு சென்னை பெருநகர காவல்துறை ஆணையாளர் மகேஷ்குமார் அகர்வால் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த உதவி ஆய்வாளர் குமார் சிகிச்சை பலனின்றி கடந்த 26ஆம் தேதி உயிரிழந்தார். அவருக்கு மரியாதை செலுத்துவதற்காக ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த நிகழ்வில் உதவி ஆய்வாளர் குமாரின் குடும்பத்தினர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டத்தில் உள்ள காவல்துறையினருக்கு தினமும் மூலிகை தேநீர் வழங்கும் நிகழ்வை அம்மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சாய் சரண் தேஜஸ்வி தொடங்கி வைத்தார். கொரோனா தொற்று அதிகமாக பரவி வரும் சூழலில் பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு கொரோனா தொற்று பரவாமல் இருக்க மஞ்சள், சுக்கு, அதிமதுரம், சித்தரத்தை, கடுக்காய், திப்பிலி, ஓமம், கிராம்பு, மிளகு ஆகியவற்றை கொண்டு மூலிகை தேநீர் வழங்கப்படுகிறது. இந்நிகழ்வில் சித்த மருத்துவர் கலையமுதன் மற்றும் திண்டுக்கல் சரக காவல்துறை துணைத் தலைவர் முத்துசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி நகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் கொரோனா நோய் தொற்று தடுப்பு பணிகளை மாவட்ட ஆட்சியர் பொன்னையா மற்றும் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் பாஸ்கரன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். முன்னதாக வாக்கு எண்ணும் மையத்திற்கு வரும் 600க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சி முகவர்களுக்கு மேற்கொள்ளப்படும் கொரோனா பரிசோதனைகளை அவர் ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து நுண் பார்வையாளர்களுக்கு நடத்தப்பட்ட பயிற்சி வகுப்பில் அவர் கலந்து கொண்டார். மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை பின்பற்றி அரசின் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று மதுரை விற்பனை குழு செயலாளர் மெர்சி ஜெயராணி கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் விற்பனை குழு அலுவலர்கள் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் என்று கூறினார். அங்கு அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத 6 கடைகள் சீல் வைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார்.